இந்த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக அலுவலகத்தில் பாஜக உறுப்பினரால் பியூஷ் மனோஜ் செருப்பால் தாக்கப்பட்டிருக்காரு. இவர் அங்கே போகிறதுக்கு காரணம் என்ன, அவர் ஏன் தாக்கப்பட்டாருங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பியூஷ் மனோஜ் தர்மபுரியின் கஞ்சமலையில 100 ஏக்கர்ல 130,000 மரக்கன்றுகளை நட்டு ஒரு காட்டையே உருவாக்கியவர். இயற்கை வளங்களை சுரண்டாத வகையிலான தொழில்களை உருவாக்கி இளைஞர்களுக்கு வழிகாட்டியவர். மேலும் ஏரிகளை கண்டெடுத்து நீர் ஆதாரத்தை பெருக்கியவரில் இவர் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. விஷ்ணுபிரியா தற்கொலை சம்பவம் முதல் சமூகத்தையே உலுக்கி வந்துட்டு இருக்க பிரச்சனைகள் வரை எல்லாத்தையுமே கையில் எடுத்து போராடி வந்துட்டு இருக்க ஒரு நபர். இந்த போராட்டங்கள் காரணமாக பல முறை அவர் சிறை செல்ல நேர்ந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவில் அவருக்கு பல எதிர்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. இந்த நிலையில தான் காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது இது நாட்டிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இது சம்பந்தமான ஒரு சில கேள்விகளை பாஜகவிடம் கேட்கறதுக்காக பியூஷ் மனோஜ் வந்து முடிவு பண்ணாரு. இது மட்டும் இல்லாமல் நாட்டோட பொருளாதார மந்தநிலை குறித்தும் ஒரு சில கேள்விகளை கேட்கறதுக்காக பியூஷ் மனோஜ் முடிவு பண்ணாரு. இதனால சேலம் பாஜக அலுவலகத்திற்கு அவர் போறாரு. அப்ப போகும்போது அங்க இருக்க நிர்வாகிகள் கிட்ட ஒரு சில கேள்விகள் இது சம்பந்தமா அவர் கேட்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அது அப்படியே ஒரு பெரிய வாக்குவாதமா வாருது. இந்த வாக்குவாதத்துலதான் பியூஷ் மனோஜ் தாக்கப்படுறாரு. தாக்கப்பட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேல இது ரொம்ப பெரிய விஷயமா ஆனதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்படுது. சம்பவ இடத்துக்கு உடனே போலீஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே பியூஷ் மனோஜ் தொடர்ந்து சரமாரியா தாக்கப்பட்டிருக்காரு. தொடர்ந்து பியூஷ் மனோஜ் தாக்கப்பட்டதுனால அவர் ஒரு மயக்க நிலைக்கு தள்ளப்படுறாரு. உடனே அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே பியூஷ் மனோஜ அந்த அலுவலகத்தில் இருந்த நிர்வாகிகள் கிட்டமிருந்து காப்பாற்றி ஒரு ஓரமாக அழைச்சிட்டு போறாங்க. அப்படி அழைச்சி போயிட்டு இருக்கும் போதே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் தன் காலில் போட்டிருந்த செருப்பை கழட்டி பியூஷ் மனோஜ் தலையில அடிச்சிருக்காங்க. இது அந்த இடத்துல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில பியூஷ் மனோஜ் மீதான தாக்குதலுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அவர் என்ன பதிவு செஞ்சிருக்காருன்னா, பாஜக அரசோட அவலங்களை ஆதாரத்துடன் முன்வைத்து விவாதித்த சமூக செயற்பாட்டாளர் பாஜக அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்டோரால் தாக்கப்பட்டிருக்காரு. இது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் கௌரி லங்கேஷ் போன்றவர்களுக்கு நேர்ந்த கொடூரம் தமிழக கருத்துரிமையாளர்களுக்கும் நேரக்கூடும் என்பதற்கான ஒரு அபாய எச்சரிக்கையா தான் பியூஷ் மனோஜ் மீதான இந்த தாக்குதலை பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து ஜனநாயகத்தின் கழுத்தை அறுக்கும் இது மாதிரியான வன் செயல்களை அறவழியில வேறறுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சமூகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறவங்களும் சமூகத்துக்கு எதிரான கேள்விகள் கேட்கப்படுறவங்களும் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுறது தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்க ஒரு வழக்கமான செயலாக தான் மாறிட்டு இருக்கு. இந்த நிலை மாறுமா மாறாதாங்கிறதா மக்கள் மத்தியில் வந்துட்டு இருக்க ஒரு கேள்வியா இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.